ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். வெல்கம் டு காரைக்குடி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான எம்மியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. உங்கள் ரெசிபி ரெடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். 250 கிராம் மஷ்ரூம் வந்து நான் வாஷ் பண்ணி இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் வந்து நான் நீரநீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சப்பொடி, பெப்பர் பவுடர், தேவையான ஆயில், அதுக்கப்புறம் நமக்கு தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, இவ்வளோ தான் தேவை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான ஆயில் ஊற்றிட்டேன். கடாய் காய வச்சு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீடியன்ஸில் வந்து நான் இது க்ரீன் பெப்பர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கேப்சிகம் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கேப்சிகம் போட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் பெப்பர், அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் போடுறதுக்காக போடுறேன். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவு வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்ச் அளவு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்ச் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மசாலா வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா வந்து ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வெட்டி வச்சுருக்க காளான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் மஷ்ரூம்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். நம்மளோட மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கார்னிஷ்